நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராசிபுரம் அருகே உள்ள அத்திபலகானூர் கிராமம் தேவேந்திரா தெருவை சேர்ந்தவர் தான் சிவா என்கிற பிரபாகரன், வயது 22. இவர் ராசிபுரத்தில் பூக்கடையில் வேலை பார்த்து வருகிறார். அதே பகுதியை சேர்ந்தவர் தான் மோகனப்பிரியா, வயது 19. இவர் ராசிபுரம் திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரியில் BA 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். மோகனப்பிரியாவும் சிவாவும் காதலித்து வந்தனர். இந்நிலையில்தான் இவர்கள் இருவருக்குமே கடந்த பிப்ரவரி மாதம் பெற்றோர்கள் முன்பு திருமணமும் நடந்தது. இதையடுத்து மோகனப்பிரியா கணவர் வீட்டில் இருந்து வந்தார். இதற்கிடையில்தான் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைக்காக பள்ளிக்கு விடுமுறை என்பதால் அவர் கல்லூரிக்கும் செல்லவில்லை. இந்நிலையில்தான் நேற்று காலை கணவரான சிவா, மாமனாரான செந்தில் மாமியார் கூலி வேலைக்கு சென்றுவிட்டனர். அப்போது வீட்டு தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் நிரப்புவதற்காக மோட்டாரை ஆன் செய்ய பிளக்கை சொருகி உள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அவர் மீது மின்சாரம் தாக்கியது. மின்சாரம் தாக்கியதில் அலறியதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவரை ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே மோகனப்பிரியா இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர். தகவலை அறிந்து வந்த போலீசார் மோகனப்பிரியாவின் உடலை உடற்கூறு ஆய்வு செய்ய உத்தரவும் விட்டனர். இதையடுத்து கிராம மக்கள், உறவினர்கள் மருத்துவமனை முன்பு குவிந்தனர். மோகனப்பிரியாவின் மரணம் குறித்து நாமக்கல் உதவி ஆட்சியர், துணை போலீஸ் சூப்பரன், சப் இன்ஸ்பெக்டர் ஆகியோர் விசாரணை நடத்தினார்கள். திருமணமான 4 மாதங்களிலேயே கல்லூரி மாணவி மின்சாரம் தாக்கி இருந்த சம்பவம் அவரது கணவர் மற்றும் குடும்பத்தினர் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தண்ணீர் பைப்பில் இருந்து தொட்டிக்கு தண்ணீரை ஏற்ற மின்சாரம் விளக்கை போட்டுவிட்டு பைப்பை மோட்டாரில் சொரியதாக கூறப்படுகிறது. அப்போதுதான் எதிர்பாராத விதமாக அவர் மீது மின்சாரம் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.